நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். நெல்லை கல்குவாரி விபத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகளை உடனடியாக மூடவும் வலியுறுத்தல். இலங்கையில் பொருளாதார நிலைமையை சீர் செய்ய 75 மில்லியன் அமெரிக்க டாலர் தேவை. ஒரு நாளுக்கான பெட்ரோல் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. தமிழகத்தில் ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 52,27,00,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62,89,00,000 எட்டியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 31 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 58 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல்.